எல்லாருக்கும் வணக்கம் மீனிங் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு சவுத் கொரியன் த்ரில்லர் மூவியாக வெளிவந்த தி எல்ஓசி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட டவுன்லோட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மட்டும் உட்காந்து பாருங்கள் ஃபேமிலியோட மட்டும் இந்த படத்தை பார்த்துடாதீங்கப்பா நிர்வாகம் பொறுப்பாகாது ஏன்னா இதில் அடில் கண்டன் சீன்ஸும் இருக்குது அதே சமயம் ரத்தம் தெரிக்க தெரிக்க கொலை பண்ணுற சீன்ஸும் இருக்குது ஸோ இதயம் பலகீனமானவர்களும் இந்த படத்தை பார்க்கறத தவிர்த்துடலாம் சரி நம்ம படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் யாரும் பார்க்கணும் இல்லையா ஒரு கார் டிரைவராக வேலை செய்கிறவர்தான் நம்ம ஹீரோ ஹீரோட வைஃப் தான் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க போக போக படத்தோட ஃப்ளோவில் மீதி கேரக்டரை சொல்லிடுறாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட முதல் காட்சியில் ஒரு மேப்பை காட்டுறாங்க அதில் சைனா ரஷ்யா நார்த் கொரியாவுக்கு நடுவில் இருக்க ஒரு நாடு பேர் தான் யாம்பியான் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க இவங்களை வந்து ஜோசன் ஜோக் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்து பெரும்பாலும் இந்த சைனா கொரியன் கலப்பில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க இந்த நாட்டில் வந்து ஒரு ஐம்பது மக்கள் வந்து லீகலாகவோ இல்லை இல்லீகலாகவோ வந்து சவுத் கொரியாவுக்கு போய் வேலை பார்ப்பாங்க அப்படி வேலை பார்த்து தான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ படத்தோட முதல் காட்சியில் வந்து ஹீரோ சூதாட்டம் விளையாடிட்டு இருக்காரு அதில் அவர் வின் பண்ணல ஒரே தோத்துக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் காண்டாகி அந்த இடத்த விட்டு வெளியே வந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டு சரக்கடிச்சிட்டு படுத்து தூங்கிறாப்பில் இந்த படத்தை மொத்தம் வந்து நாலு பாட்டாக பிரிச்சிருக்காங்க இப்போ நமக்கு படத்தோட முதல் பாகமாக அந்த கேப் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ தான் அந்த கேப் டிரைவர் இவர் வந்து அந்த யாம்பியான் அப்படிங்கிற நாட்டில் தான் வாழ்ந்துட்டு வராரு சரக்கடைச்சிட்டு தூங்கினதுக்கு அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேர் வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து இருக்க நம்ம ஹீரோவை கண்ணத்தில் அடித்து என்னடா விடிஞ்சு இவ்வளோ நேரம் என்னடா உனக்கு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க சரி இவங்க யார்ப்பா இவங்க எதுக்கு ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து ஹீரோ எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இவங்க கிட்ட கடன் வாங்கியிருப்பார் எந்த அளவுக்குனா அவர்கிட்ட இருக்க எந்த பொருளை விற்றாலும் அவரையே விற்றாலும் அதுக்கு ஈடு கட்ட முடியாது அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கடன் வாங்கியிருக்கப்பாரு அதால் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நீ இப்படியே இருந்தாலும் வேலைக்காக அது நீ போய் சம்பாரிச்சு எங்களுக்கு வந்து கடனை அடை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சம்பாதிக்க துரத்தி அனுப்புறாங்க ஹீரோக்கு எப்படி இந்த அளவுக்கு கடன் வந்ததுன்னா ஹீரோ இருக்கிறது வந்து யாம்பியான் அப்படிங்கிற நாடு இந்த நாட்டு வந்து ஒரு ஏழை நாடு ஸோ இங்கே இருக்க சம்பாதிக்க முடியாமல் எல்லோரும் வந்து வெளிநாட்டுக்கு போய் தான் சம்பாதிப்பாங்க அதாவது இங்கே சம்பாரித்து செட்டில் ஆகுது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அதால் ஹீரோ என்ன பண்ணுறாருனா தன்னோடய ஒய்ஃபும் வந்து சவுத் கொரியா நாட்டுக்கு அனுப்புகிறாரு இவருக்கு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க நார்த் கொரியாவும் ஒரு மிடில் கிளாஸ் நாடு மாதிரி தான் பட் சவுத் கொரியா வந்து ஒரு பணக்கார நாடு ஸோ அந்த நாட்டுக்கு அனுப்பி நம்ம ஹீரோயின் வந்து இவர் சம்பாதிக்க அனுப்புகிறாரு அப்படி அனுப்புனதுக்கான செலவான அந்த விசா காசு ஃப்ளைட் டிக்கெட்டு அப்படி ஃப்ளைட் டிக்கெட்லாம் கிடையாது இந்த விசாக்கு செலவான காசு அவங்க போகிறதுக்கு தங்குறதுக்கு அது எல்லாத்துக்கும் ஒரு காசு வேணும் இல்லையா அதை வந்து ஹீரோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு அதால் அட கடன் தான் இது சரிப்பா அதான் ஹீரோயின் வந்து அந்த போய்ட்டாங்க அப்பனா அவங்க காசு அனுப்புவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஹீரோயின் அந்த ஊருக்கு போய் ஆறு மாதம் ஆகுது இன்னும் ஒரு ரூபா கூட நம்ம ஹீரோவுக்கு அனுப்பலை ஒரு ஃபோன் கூட பண்ணலை இதால் அந்த ஊரில் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச எல்லாம் அவன் வேறு ஒருத்தன் கூட போயிட்டா நீ அவ்வளோ மறந்துடு இப்படி மோசம் போயிட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஹீரோ இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டாலும் சம்பாதிச்சுட்டு வந்துடுறாரு ஹீரோவும் போய் அவங்க மாமனா கிட்டலாம் கேட்குறாரு உங்க பொண்ணு ஏதாவது ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு அவர் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் ஹீரோவுக்கு சூதாட்டம் மேலே ஒரு வெறி டெய்லி நைட்டு நூறுபா சம்பாதிச்சாலும் அதை வச்சு ஆகாமல் தூங்கவே மாட்டார் அதில் ஜெயிச்சிருந்தா கூட படையா இல்லையே ஜெயிக்க கூட மாட்டார் எல்லாம் தோக்கத்தான் செய்கிறாப்பில் இப்படியே இருந்தால் எப்படி தலையை கடன் அடைப்பினி சரி இன்றைக்கி ஆயிட்டு மறுபடியும் சூதாட்டம் விளையாட அந்த சூதாட்ட கிளப்புக்கு போகிறாரு வழக்கம் போல் தோத்துடுறாரு அதே மாதிரி ஆப்போசிட்டில் விளையாடுறவன் நம்ம ஹீரோவாக அசிங்கமாக திட்டுறான் இதெல்லாம் நம்ம ஹீரோ காண்டாகி அவங்க கிட்ட சண்டை போகிறாரு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க சுற்றி இருக்கவங்கலாம் போய் தடுத்து விளக்கி விட்டாங்க இது அந்த கிளப்போட ஓனர் பார்க்குறான் சண்டே எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு வந்து நல்லா சரக்கடிச்சிட்டு தன்னோட ஒய்ஃப் அதுதான் இதெல்லாம் சொல்லிட்டு போதேல தன்னோட ஒய்ஃப் அதாவது ஹீரோனே திட்டிட்டு அவங்க கூட இருந்த அந்த அழகான என்னென்ன இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கிட்டாரு அடுத்த நாள் காலையில் விடியது வழக்கம் போல் நம்ம ஹீரோக்கு கடன் கொடுத்தவங்க வந்து எழுப்பி உன்னை காப்பாற்ற ஒருத்தர் வந்துட்டாரு வான்னு நம்ம ஹீரோவை அந்த ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அதுதான் அந்த சூதாட்ட கிளப்போட ஓனர் இவன் பெரிய கேங்ஸ்டர் அந்த ஊர்லேயே நம்ம ஹீரோட கடனை அடைச்சி ஹீரோவை வேலைக்கு வாங்கிடுவான் ஹீரோவை கூப்பிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு புரியுதுப்பா உன் பின்னாடி உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் நீ வேணா அவள் போன ஊருக்கே போய் அவர் கொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஹீரோ இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுன்னு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு அப்ப அந்த கேங்ஸ்டர் ஈரியா புசுக்கு புசுக்குனு ஓடுற முழுசா கேளுன்னு ஹீரோ கூப்பிட்டு உட்கார வச்சு இதை பாரு எனக்கு சவுத் கொரியா நாட்டில் இருக்க ஒரு ஆளை வந்து கொல்லணும் நீ தான் அதை பண்ணணும் நான் உனக்கு நிறைய காசு தரேன் அந்த ஊர்ல தான் உன் ஒய்ஃபும் இருக்கா சைட்ல அப்படியே போய் அவளை கண்டுபிடி இங்க கூட்டிட்டு வா இல்ல அங்கேயே கொண்டுட்டு வா அதுவும் இஷ்டம் நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அதுக்கு ஹீரோ யோசிக்கிறாரு அதுல அந்த கேங்ஸ்டரு நல்லா யோசி நான் வேற ஆளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ யோசி நான் உனக்கு நிறைய காசு தரேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அவரே வந்துடுறான் நம்ம ஹீரோ நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவனோட குழந்தைய பார்க்கறான் ஹீரோட அம்மா எனக்கு தெரியும் பொன்னாட்டையே கண்ணை பார்க்கும்போது எனக்கு தெரியும் அவன் என்றைக்கு ஒரு நாள் இப்படி யார் கூட ஓடி போவான்னு சொல்கிறாங்க ஹீரோ குழந்தைய வச்சுட்டு என்ன பேசுகிறேன் நீ கண்ணு கொண்டு தான் பார்க்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே நல்லா திட்டு வாங்கி கட்டிக்கிறான் நைட்டு தூங்கும்போது அவனுக்கு தான் ஒய்ஃபை பார்க்கணுங்கிற எண்ணம் வருது அதாவது காலையில் எழுந்ததும் முதல் வழியாக போய் அந்த சூதார கிளப்பில் இருக்க அந்த கேங்ஸ்டரை பார்க்குறான் அவன் வா அருணாச்சலோ நீ வருன்னு எனக்கு தெருன்னு சொல்லி நம்ம ஹீரோ உட்கார வச்சு ஒரு பேப்பர் கொடுத்து இதில் இருக்க அட்ரஸை மனப்பானம் பண்ண சொல்கிறான் நம்ம ஹீரோ அதை மனப்பானம் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அதை வந்து எரிச்சிட்டு இந்த அட்ரஸை நீ

மறந்துட்டனா நீயும் செத்துவிடுவோம் உன் குடும்பமும் செத்துடும் சொல்லி நம்ம வந்து உனக்கு வந்து கை செலவுக்கு நான் வந்து உனக்கு ஐநூறு டாலர் தரோம் அதை வச்சு நீ வந்து ஒழுங்காக வேலையை முடிச்சுட்டு வந்தேன்னா பத்தொம்போதாயிரம் டாலர் வந்து நான் உன் அக்கௌண்ட்டில் போட்டுறேன் அதுக்கான பாஸ்புக் இருக்குது நீ அதை முடிச்சு கொடுத்தனா உனக்கு நான் பின் நம்பர் கொடுத்துருவேன்ப்பா அவ்வளோதான் இந்த காசு உனக்கு தான் சொல்லி அந்த ஆளை வந்து நீ அப்புறம் அவனோட கை கட்டவரில் கட் பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட சொல்கிறான் ஹீரோ இந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கிறான் அடுத்த நாளில் ஹீரோ கிளம்புறான் இங்கேருந்து ட்ரெயினில் சைனா போகிறான் அங்கேருந்து பஸ்ஸில் ஒரு கடற்கரைக்கு போகிறான் அங்கே ஒரு கப்பல் இருக்குது இல்லீகலாக கொரியா நாட்டுகளுக்குள்ளே போகணும்னா ஒரே வழி இதுதான் எல்லாரையும் ஒரு கப்பலில் போட்டு அடைச்சி எல்லோ சீக்கு நடுவில் கப்பல் கப்பலாக மாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க அதில் ஒரு லேடி இறந்துடுறாங்க நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம ஒய்ஃபும் இப்படி இறந்துருப்பாளோ அப்படிங்கிற எண்ணம்லாம் வருது அதையெல்லாம் தாண்டி ஹீரோ சவுத் கொரியா நாட்டுக்குள்ளே வந்து சேர்றாரு இப்போ இந்த படத்தோட இரண்டாம் பாகம் நம்ம ஹீரோ ஒரு கில்லராக மாறுறாரு த கில்லர் அடுத்த நாள் காலையில் விடுது ஹீரோலேருந்து பார்க்குறாரு ஒரு மீன் பிடிச்சி விற்கிற இடத்துல இருக்கான்னு தெரிய வருது உடனே பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு போய் பார்க்குறாரு அங்கே சில பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் போய் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றாரு அப்போ அங்கே ஒரு ஆள் இந்தாப்பா நீங்கள் எதுக்கு வந்தேன்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இருந்து ரிட்டர்ன் போகணும்னா கரெக்டாக இன்னிலேருந்து பத்து நாளுக்கு அப்புறம் ஒரு போட் வரும் அது உனக்காகலாம் வெயிட் பண்ணாது நீ தான் அதை போய் பிடிச்சிக்கணும் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து சேரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ ஹீரோ தன்னோட வேலையை முடிக்க தன் கொலை செய்ய வேண்டிய ஆளாக இருக்க ஊருக்கு போய் ஒரு ரூம் எடுத்து தங்கி அவன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறான் ஒரு பெரிய பில்டிங்கில் ஆறாவது மாடியில தான் அந்த ஆளோட வீடு இருக்கு ஆனால் அங்கே லிஃப்ட்டில் போக முடியாது லிஃப்ட் அஞ்சாவது மாடி வரைக்கும் தான் போகும் நம்ம ஹீரோவும் அஞ்சாவது மாடி போயிட்டு படிக்கட்டு வழியாக போகலான்னு பார்க்குறாரு படிக்கட்டுக்கு கேட் போட்டு ப்ளாக் பண்ணி வச்சிருக்கு பக்காவாக இருக்குது ஆனால் வீட்டில் யாரும் இல்லை அதில் ஹீரோ சரி நம்ம வந்து எதிர்பார்ட்மெண்ட் போயிட்டு நம்ம கொல்ல வேண்டிய ஆள் எப்போ வருவான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எதிர் அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு வெயிட் பண்ணுறப்ப பண்ணுறாரு பண்ணுறாரு அது இருட்டிடுது எவ்வளோ நேரம் தான் ஒரே இடத்துல நிற்பான் மனுஷனுக்கு இந்த இன்கமிங் கவுண்டிங் எல்லாத்துக்கும் அழைப்பு வருது அதெல்லாம் நேராக வேக வேகமாக பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் போகிறான் எல்லா வேலையை முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் மணி ரெண்டு முப்பத்தொம்போது அதோட அவன் வெளியே வந்து பார்க்குறான் அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டோட என்ட்ரன்ஸ் மூடி இருக்கு அந்த ஆறாவது மாடியில் இருக்க வீட்டோட லைட்டும் ஆஃப் ஆகியிருக்கு நம்ம ஹீரோ அடடா இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறது வீணாக போச்சுன்னு வேக வேகமாக வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வைக்கிறான் அடுத்த காலையில் ஹீரோ போய்ட்டு ஒரு வாட்ச் வாங்குறாரு எதுக்குன்னா தான் கொள்ள வேண்டியாலும் எப்போ வீட்டுக்கு வரான் எப்போ போகிறான்னு தெரிய மாட்டேங்குது அதை தெரிஞ்சிக்கணும்னா நம்ம வந்து வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் வாங்குறாரு அதுக்கப்புறமா அந்த ஊரில் வந்து ரொம்ப குளிருது அதெல்லாம் ஒரு ஜர்க்கின் வாங்கிட்டு தன்னோட ஒய்ஃபை தேடி போக ஆரம்பிக்கிறார் முதல்ல தான் ஒய்ஃப் வேலை செய்ய போகிறதா சொல்லிட்டு போனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தன்னோட ஒய்ஃபை பற்றி விசாரிக்கிறாரு அந்த ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர் ஒய்ஃப் இங்கே வந்து ரெண்டு மாதத்துலேயே வேலையை விட்டு போயிட்டா வேறு ஒரு வேலைக்கு போயிட்டா ஆனால் எங்கே போனாலும் எனக்கு தெரியாது நீ வேணா அந்த ஏரியாவில் போய் விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா பேர் சொல்கிறார் ஆனால் நீங்கள் பார்க்குற கப்பல்ஸ் எல்லாமே கப்பல்ஸ் கிடையாது இது மாதிரி உன் ஒய்ஃபும் பார்த்தோன்னா பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறார் நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு தான் கொல்ல வேண்டிய ஆள் வீட்டுக்கு போகிறாரு மணி ஒரு எட்டு மணி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆள் வீட்டுக்கு கீழே ஒரு ஃபிஃப்த் ஃப்ளோரில் இந்த அஞ்சு ஃப்ளோர் இருக்குது இல்லையா அதில் வந்து சின்ன சின்ன கம்பெனி ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்கும் அதில் வேலை செய்கிறவங்களாம் ஒருத்தர் ஒருத்தராக வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க மணி பத்தாகுது பன்னெண்டாகுது ஒன்றாகுது மூணாகுது அந்த ஆள் வர மாதிரியே தெரில அவன் வீட்டில் லைட்டும் எரியுது சரி நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம காண்டாவுதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாரு ஆனால் முடியல அந்த கேட்டை தாங்கி அவரால் உள்ளே போக முடியல சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராரு வந்தால் அந்த கொல்ல வேண்டிய ஆள் கீழே நிற்கிறான் ஹீரோ அடடா மாட்டிக்கிட்டு பார்க்குறாரு அப்போ அந்த ஆள் யார் பண்ணி இங்கேருந்து என்ன பண்ணுற இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுற நீ இந்த யாம்பியன் நாட்டை சேர்ந்தவனான்னு கேட்க நம்ம ஹீரோ அப்படியே தலையை குடிச்சுட்டு வெளியே வராரு உடனே அந்த ஆள் நம்ம ஹீரோ பாவம் பார்த்து இந்த கொஞ்சம் காசு வச்சுக்கோ இங்கே வெளியில் ரொம்ப குளிரும் அதெல்லாம் பக்கத்தில் ஒரு தங்கத்து கிடரு இருக்கு அங்கே போய் தங்கிடு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோன்னு காசை வாங்கிட்டு அங்கேருந்து நகர்ந்து ஓரமாக போய் அந்த ஆள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஆயிரம் இருந்தாலும் இந்த ஆள் நல்ல மனுஷங்கய்யா இவனை போய் கொல்லை பார்க்கறாரு நம்ம ஹீரோ சரி நம்ம ஹீரோ என்னதான் பார்க்குறாருன்னா இந்த ஆள் வந்து போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு இந்த ஆளு லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படிக்கட்டு வழியாக தான் நடந்து போகிறான் ஒரு ஒரு ஃப்ளோரில் அவன் ஏறும் போதும் அந்த ஃப்ளோரில் இருக்க சென்சார் லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆனதுக்கப்புறம் அப்புறமா தான் அந்த ஆள் வந்து வீட்டுக்கு போகிறான் கடைசியாக இருக்க அந்த ஃப்ளோரோட லைட் வந்து ஆஃப் ஆகுற வரைக்கும் கீழே இருக்க டிரைவர் அதாவது கடைசி ஃப்ளோரில் அவன் ஏறி போனதுக்கப்புறம் அந்த படிக்கட்டில் ஒரு லைட் இருக்கும் இல்லையா அந்த லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் கீழே நிற்கிற டிரைவர் கார் எடுத்து கிளம்பி போறான் இது எல்லாத்தையும் தூரத்தில் நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்காரு தான் பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போய் நோட்ஸ் எழுதி வைக்கிறாரு அடுத்த நாள் காலையில் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாரு போய் அந்த சென்சார் லைட்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறாரு ஒரு குறிப்பிட்ட படிக்கட்டில் ஒரு ஒரு பத்து செகண்ட் அந்த மாதிரி நின்னதுக்கப்புறம் அந்த சென்சார் லைட்லாம் வந்து ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காரு ஸோ நாம அந்த ஆள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு தெரியாமல் அவனை கத்தியால் குத்திடலாம் அப்புறமா ட்ரிக்கை அந்த சென்சார் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கேயே பதிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பிளான்லாம் பண்ணிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வரான் அப்போ இவன் கொல்ல வந்த ஆளோட ஒய்ஃபை தன்னோட குழந்தை கூட்டிகிட்டு வராங்க ஆனால் அது நமக்கு ஹீரோக்கு தெரியாது பட் அது வந்து எந்த எந்த ஃப்ளோர் போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓ இவங்க தான் நம்ம கொள்ள வந்த ஆளோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு அடுத்து அவரோட ஒய்ஃபை தேடி எல்லாருக்கிட்டையும் தான் ஒய்ஃப் ஃபோட்டோ காட்டி விசாரிக்கிறாரு எல்லா இடத்துலையும் போய் கேட்குறாரு யாருமே தெரில தெரில தெரிலன்னு சொல்கிறாங்க கடைசியாக ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற லேடி இவ கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தா ஒரு ஆள் வந்து எங்களுக்கு மீன் சப்ளை பண்ணுவான் அவன் அவனும் உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகினாங்க தப்பாலாம் நினச்சிக்காதீங்க அண்ணன் தங்கச்சியாக தான் பழகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து ஒரு கடையை வந்து ஓப்பன் பண்ணால் கொஞ்ச நாள் போய் கழிச்சு உங்கள் ஒய்ஃபும் அந்த கடைக்கு போயிட்டாங்க ஆனால் அந்த கடை எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியாது அந்த ஆள் இங்க வருவான் போவோம் ஒரு வெள்ளக்கலை ட்ரக்ல வருவான் அந்த ட்ரக்ல வந்து பின்னாடி வந்து ஃபிஷ் டேக் இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அணியிலிருந்து நம்ம ஹீரோ வெயிட் பண்றாரு ஆரம்பிக்கிறாரு நாட்கள் போக ஆரம்பிக்குது கடைசியா ஹீரோ அந்த வெள்ள ட்ரக்கை பார்க்கறாரு போய் அந்த ட்ரக்கை ஓட்டின டிரைவர் கிட்ட தன்னோட ஒய்ஃப் போட்டோவை காட்டி இவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவரும் தெரியும் எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோக்கு ஹீரோவுக்கு சொமகண்டு உன்னதாண்டாண்ட இத்தனை நாளாக தேடிட்டு இருந்த வாடான்னு சொல்லிட்டு பிடிச்சி அடி 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 நடிச்சு இவ இப்போ எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த ஆள் ஒரு அட்ரஸ் கொடுக்குறான் ஹீரோ போய் அந்த அட்ரஸில் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை வீடே கலைஞ்சு போய் கிடக்குது ரத்தக்கறையா வேற இருக்கு பக்கத்து வீட்டில் போய் விசாரிச்சா இது மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டில் இருந்த லேடியை ஒரு ஆள் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு அடித்து ரெண்டு பேரும் வெளியே போனாங்க அதுக்கப்புறம் ஆலே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு குழந்தை ஃபோட்டோ இருக்குது அது தன்னோட குழந்தை ஃபோட்டோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வெளியில போய் தேடி பார்க்கறாரு ஆனால் அங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அதெல்லாம் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே போய் ஒரு கத்தி எடுத்து வச்சுட்டு உட்காந்துரு யாராவது வந்து அட்டாக் பண்ணலான்னு உட்காந்துருக்காரு யாருமே வரல ஆனால் விடிஞ்சிடுது சரி நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்து போய் தனக்கு இந்த வேலையை கொடுத்த ஆளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரிங்க நீங்கள் ஒரு போன் ரிட்டர்ன் ஆகணும்னு சொன்னீங்க இல்லையா அது வந்து இல்லாம ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த ஆளு தம்பி என்ன இது சரி கிடையாது அதெல்லாம் என்னால் நிறுத்த முடியாது நாளைக்குள்ளே நீ இந்த வேலையை முடிச்சுட்டு வரணும் முடிக்கலைன்னா உன்னோட அம்மாவையும் பொண்ணையும் நீ பார்க்க முடியாது நாங்கள் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஹீரோ வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி நைட்டு தான் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆளை பார்க்க போகிறாரு தான் ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்கிறதா ஒரு ஆள் சொன்னால் இல்லையா அந்த வீட்டுக்கு போய் முதல்ல போய் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவன்ட்டு போய் கொஞ்சம் காசு கொடுத்து தப்பார் தம்பி இந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க நாளைக்கு காலையில் ஒரு நாலு மணி வரைக்கும் தடுத்து நிறுத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் கொலை செய்ய வேண்டிய ஆள் வீட்டுக்கு கிளம்பி போறாரு போ போய் அந்த வாசிப்பில் நிற்கிறாரு வழக்கம் போல் எல்லாம் சாதாரணமாக நடக்க ஆரம்பிக்குது ஹீரோ சரி இதுதான் சரியான டைம்னு நம்ம போய் உள்ளே படிக்கிட்டுல போய் பதுங்கிடலான்னு போகிறாரு அப்போ திடீர்னு ரெண்டு பேர் வராங்க வந்து நம்ம ஹீரோ எப்படி படிக்கட்டில் போய் படுங்குறத பற்றி பிளான் பண்ணாரோ அதே மாதிரி அவங்களும் போய் பதுங்கிறாங்க அந்த கொள்ளை செய்ய வேண்டிய ஆள் வந்து காரோட வரான் வந்து மேலே படிக்கட்டுலையே போக ஆரம்பிக்கிறான் கீழே டிரைவர் நின்றுட்டுருக்கான் மேலே போகிற அந்த ஆளை ரெண்டு பேரும் சராமரியாக குத்துறாங்க அந்த ஆளும் திருப்பி அடிச்சு ஜன்னல் வழியாக ஒருத்தன் கீழே தள்ளிடுறான் நேராக அவன் அந்த ஆள் கால் மேல கீழே விழுறான் கீழே அந்த டிரைவர் இருக்கான் அவனும் மேலே ஓடி வந்து அந்த ஆளை காப்பாற்றுவான்னு பார்த்தா இவனும் சைடில் சேர்ந்து அந்த ஆளை குத்தி கொலை பண்ணிடுறான் நம்ம ஹீரோ அப்போ தான் மேலே மெதுவாக போய் பார்க்குறாரு கரெக்டாக அந்த டிரைவர் வந்து இந்த ஆளை வந்து கழு அறுத்து கொலை பண்ணிட்டுருக்கான் நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுருது என்னடா இது நம்ம கொல்ல வேண்டிய ஆளை இவனுங்களை கொண்டுட்டுருக்கானீங்களேன்னு சொல்லி பார்த்துட்டுருக்காரு அப்போ அந்த டிரைவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துறான் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது அதில் ஹீரோ வந்து அந்த ஆளை படிக்கட்டில் பிடிச்சி தரல அந்த ஆள் அப்படியே படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்து செம்ம அடிப்பட்டுருது அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ஆளோட கட்டை விரலை வெட்டுறான் அந்த எடுத்து வந்து கொடுத்தா தான் நம்ம நம்புவான் அப்படின்றதுக்காக அந்த கட்டவளை வெட்டிட்டு இருக்கான் அப்போ எதிரில் பார்த்தா இந்த செத்து கிடக்கிற ஆளோட ஒய்ஃப் நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே புரியல உடனே இடத்துல போலீஸும் வந்துடுது உடனே மீரும் அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு ஒரு பயங்கரமான சேசிங் சீன் நடக்குது ஃபைனலி ஹீரோ எப்படியோ போலீஸ் கிட்ட தப்பிச்சிடாரு இப்போ படத்தோட மூன்றாம் பாகம் ஹீரோ வந்து இந்த யாம்பியா நாட்டை சேர்ந்தவர் இல்லையா அந்த நாட்டை சேர்ந்தவங்க மற்ற நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்கன்னா அவங்க பேர் ஜோசன் ஜோக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணாவது பார்ட் பேர் தான் த ஜோசன் ஜோக் இந்த மாதிரி ஹீரோ ஒருத்தர கொலை பண்ண போனார் இல்லையா அவர் இறந்து போன விஷயம் இது வந்து நியூஸ்லலாம் போட்டுட்டு இருக்காங்க அதை ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்காரு இந்த பக்கம் ஹீரோ தான் வந்த வேலையை முடிச்சுட்டு சரி நம்ம வந்து ரிட்டர்ன் போயிடலாம் நம்ம ஒய்ஃபும் வந்து வர மாதிரி தெரில அவள் என்ன ஆனானே தெரில நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் வச்சுட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கப்பலே இல்லை முக்கியமாக சொல்ல போனால் அந்த அட்ரஸில் இருக்கிறது ஒரு துறைமுகமே இல்லை ஒரு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இடமாக இருக்குது ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல என்னடா பண்ணுறாங்க ஒன்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த தனக்கு வேலை கொடுத்த ஆள்கிட்ட கிட்ட போய் கால் பண்ணி பேச பார்க்குறாரு ஆனால் லைன் கிடைக்கவே இல்லை ஹீரோவுக்கு செம்ம காண்டாகுது அதே சமயம் அந்த இடத்துல போலீஸ் வருது ஹீரோ அப்படியே பார்த்தீங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இந்த பக்கம் ஒரு ஆளை காட்டுறாங்க அந்த ஆள் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சீரியஸாக இருக்க அந்த செத்து போன ஆளோட டிரைவர் பார்த்துட்டு இன்னொருத்தர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான் இந்த மாதிரி வந்து இவன் ரொம்ப சீரியஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறான் அந்த இன்ஃபார்மேஷனை கேட்டுக்கிற ஆள் யார்னா செத்து போன ஆளோட பிஸ்னஸ் பார்ட்னர் அவனுக்கு வந்து இந்த இவனை யார் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கணுன்றது ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவன் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே வேலை செய்கிற ஆளுங்கிட்ட நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது என் பார்ட்னரை கொண்டவொடனே நீ தேடி கண்டுபிடிச்சி கொள்ளுறேன்னு சொல்கிறான் ஸோ இவர் நம்ம ஹீரோக்கு வில்லன் ஸோ படத்துக்கும் இவர் தான் வில்லன் இனிமேல் நாம் வந்து இவரை வில்லன் வில்லன் தான் கூப்பிட போகிறோம் இந்த பக்கம் போலீஸ் எல்லாம் ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க ஹீரோ தன்னோட ரூமுக்கு போய் ஒழிஞ்சிக்கிறாரு அப்போ அவருக்கு ஒரு கனவு வருது அதில் தன்னோட ஒய்ஃபை கூட இருந்த அந்த ஆள் ஒருத்தரை ஹீரோ போட்டு அடிச்சார் இல்லையா அந்த ஆள் வந்து தன்னோட ஒய்ஃப் அடிச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி கனவு வருது ஹீரோ சரி நம்மளால இப்போ நம்ம ஊருக்கு ரிட்டன் போக முடியாது அட்லீஸ்ட் நம்மளோட ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து ஜன்னல் வழியாக வெளியில் எகிரி குறிச்சி தன்னோட ஒய்ஃபை பற்றி விசாரிக்க பஸ்ஸில் போயிட்டுருக்காரு நடுவில் போலீஸ் பஸ்லாம் ஹீரோவை செக் இருக்காங்க ஹீரோ இருக்க பஸ்ஸில் மீறி வந்து ஹீரோ கார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க அவங்க எல்லாத்தையும் ஹீரோ அடிச்சு போட்டு தப்பிச்சு போக பார்க்குறாரு அப்போ ஒரு போலீஸ் நம்ம ஹீரோவை கையிலேயே சுட்டுறாரு ஹீரோ ஹீரோ எப்படியோ வந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்க க காடுக்குள்ளே போய் மறைஞ்சிடாரு இங்கே போலீஸ் ஒரு பக்கம் நாய் எல்லாத்தையும் வச்சு ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த இடத்துக்கு வில்லனோட ஆளுங்கள்லாம் வந்து ஹீரோ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுக்கு கையில் சுட்டதால ரத்தம் அதிகமாக போயிட்டுருக்கு அந்த வழியெல்லாம் தாங்க முடியாமல் க அழுகுறாரு நியூஸ் எல்லாம் என்ன போட்டுட்ருக்காங்கன்னா செத்து போன ஆளோட டிரைவர் தான் ஜோசன் ஜோக் இன்னத்தை சேர்ந்த ஒரு ஆளை வச்சு இந்த ஆளை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க இதை பார்க்குற வில்லனை ஓ அப்படியா ஜோசன் ஜோக் இனத்தை சேர்ந்தவனா அவன் வந்து ஒரு கப்பல் வழியாக இந்த நாட்டு விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு நீ என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது இந்த ஊர்ல இருந்து எதெந்த போட்டு போதும் எல்லாத்தையும் செக் பண்ணி அதுல என் பார்ட்னரை கொண்டவன் இருந்தானா அவனை பிடிச்சி நீ கொல்லு அவன் எப்படி இந்த ஊருக்குள்ளே வந்தான்னு கண்டுபிடினு போலீஸுக்கு முன்னாடி நீ அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புகிறேன் ஸோ வில்லன் சொன்னபடியே அவன் ஆள் ஒரு ஒரு ஆளாக பிடிச்சி ஹீரோவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் ஹீரோ பல மலைகளை தாண்டி தான் முதல்ல இந்த ஊருக்கு வந்த அப்போ தூங்க ஒரு இடத்த தேடி கண்டுபிடிக்க போயிட்டுருக்காரு வில்லனோட ஆளுங்க சந்தேகப்படும்படியாக இந்த ஊரில் சுற்றி தெரிஞ்சிட்ருக்க ஆளுங்க எல்லாரையும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அடி அடி நடித்து அவங்கக்கிட்ட இருந்து சில உண்மைகளை வாங்கி அந்த இடத்துக்கு வில்லனை வர வச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இங்கே இருக்க யாருக்குமே இந்த கொலையை பண்ண ஆள் யாருன்னு தெரியல யாருமே அவனை நேரில் பார்த்ததில்லை ஏன்னா அவன் எப்பையும் போல கொலை பண்ணுற ஒரு ஆள் கிடையாது புதுசாக தான் வந்திருக்கான் அவன் இந்த கொலையை பண்ண சொல்லி அனுப்ப ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு அவனும் அந்த யாம்பியா நாட்டை சேர்ந்த ஒரு கேங்ஸ்டர் தான் அந்த ஊரில் வந்து ஒரு சூதாட்ட கிளப் வச்சுருக்கான் ஆனால் அவங்ககிட்ட இந்த கொலையை சொன்னது யார் இந்த கொலையை பண்ண சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது அவங்ககிட்ட போனால் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் அதால் வில்லன் சரி நீ கிளம்பி அந்த ஊருக்கு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட கேள்வி இல்லைனா அவனை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இங்கே ஹீரோ ஃபைனலாக தான் அந்த ஊருக்கு வந்தப்போ புதுசாக இருந்த அந்த இடத்த போய் அடையிறாரு அங்கே பார்த்தா யாருமே இல்லை சரின்னு அங்கே இருக்க சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்டு உட்காந்து ஹீரோ டிவி பார்த்துட்டு இருக்காரு அதில் நம்ம ஹீரோவை பற்றியும் போட்டுட்ருக்காங்க அதே அடுத்த நியூஸாக ஜோசன் ஜோங் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோட உடல் பாங்க கிடச்சிருக்கு அப்படிங்கிற நியூஸும் வருது அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு படுக்க போகிறாரு அப்போ அவரோட லைட்டர் வந்து ஒழுங்காக வேலை செய்யல சிகரெட் பற்ற வைக்கிற லைட்டர் அதனால் அங்கே இருக்க லைட்டர்லாம் தேடி பார்க்கும்போது எல்லா லைட்டரும் ஒரே ஹோட்டலில் இருந்து வந்த மாதிரி இருக்குது அதாவது ஒரு பார்லேருந்து கொண்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் தெரிஞ்சுக்கிறாரு இந்த பக்கம் ஹீரோவை கொலை பண்ண சொல்லி அனுப்பின ஆளை தேடி அவங்க ஊருக்கு போகிற இந்த வில்லனோட ஆட்கள் அவன் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹோட்டலில் போய் அவனை அட்டாக் பண்ண போகிறாங்க இவங்கெல்லாம் வரத முன்னாடியே தெரிஞ்சுக்கிற அந்த அந்த ஹீரோ அனுப்பின ஆள் அவங்க எல்லாரையும் வந்ததும் கரா சரமாரியாக வெட்டி தள்ளிடுறான் ஆனால் ஒரே ஒரு மெயின் ஆளை விட்டுடுறான் இந்த பக்கம் வில்லன் என்னடா நம்ம அனுப்புனா இருந்து எந்த ஒரு பதிலுமே வரலன்னு பார்த்துட்டுருக்கான் அதே சமயம் போலீஸ் வந்து செத்துப்போன ஆளை பற்றி விசாரிக்கிறாங்க அப்போ தான் தெரிய வருது நம்ம வில்லனோட பினாமி தான் இந்த ஆள் இவன் வந்து ஒரு ப்ரொஃபஸர் கிடையாது இவனும் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு இங்கே ஹீரோ அந்த லைட்டர் இருந்த பாருக்கு போய் பார்த்தா அங்கே யாராவது நம்ம இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் யாராவது ஒருத்த மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கொத்தி போக மாதிரி பார்த்துட்டுருக்காரு கடைசியாக அந்த ஆள் ஒருத்த மாட்டிக்கிறான் அவனை கூட்டிகிட்டு வந்து அடி அடி நடித்து என்னடா என்னை மாட்டிக்கிட்டீங்க ஏன் இப்படி அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த ஆள் இல்லங்க உங்களை கொலை சொல்லி அனுப்பின ஆளு தான் இப்படி பண்ணான்னு சொல்றாரு ஹீரோக்கு சரியான காண்டு உடனே அவனை பிடிச்சி நான் தான் நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டலாம் ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவனை அடி அடி நடிக்கிறாரு இந்த பக்கம் நம்ம இல்லைன்னு கூப்பிட்டு வச்சு போலீஸ் விசாரிக்கிறாங்க செத்து போன அந்த ஆளுக்கும் உங்களுக்கும் என்ன பயங்கரமான தொடர்பு இருக்காமே அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாங்க அதுக்கு வீடு நாமங்க நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம் மேலே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ் அதனால தான் நீங்கள் வந்து ஹீரோவை தேடுறீங்களா அந்த ஆளை கொஞ்சம் ஹீரோவை தேடுறீங்களா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எப்படியே அதனால் முழுக்க பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடியுது டயர்டாகி வில்லன் வெளியே வரான் வந்ததும் நேராக தன்னோட கீப் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கப்பில் அப்போ அவரோட கீப்பு என்னும் கூட இருந்தாலும் செத்து போயிட்டான் ஆனால் நீ ஜாலியாக இருக்கே நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம வில்லனுக்கு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கால் வருது என்னடா பண்ணுற நாள் ஏன்டா ஃபோன் பண்ணலன்னு அவர் எடுத்தோடனே கேட்குறாரு ஆனால் அங்கே பேசுகிறது ஹீரோவை கொலை பண்ண சொல்லி அனுப்புனா அந்த கேங்ஸ்டர் என்னப்பா நான் செத்துட்டேன்னு நினச்சேன் நான் தான் பேசுகிறேன் இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு மீட்டிங் இருக்குது மறக்காமல் வந்து மீதி இருக்க விஷயத்தெல்லாம் அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான் இங்கே நம்ம வில்லனுக்கு சரியான அள்ளு விட்டுடுது ஹீரோ தான் பிடிச்சி வச்சிருக்க ஆள் கிட்ட இங்கேருந்து எப்படி தப்பித்து என் ஊருக்கு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கான் அதுக்கு அந்த ஆள் வந்து நீங்கள் வந்து ஒரு போட் இருக்குங்க அதுதான் அவங்க ஊருக்கு போகுது அதில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஹீரோ எனக்கு ஊருக்கு போனால் கொஞ்சம் காசு வேணும் காசை கொடுன்னு கேட்க அவன் தன்னோட அக்கௌண்டில் காசு எல்லாத்தையும் ஹீரோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறான் இந்த பக்கம் நைட்டு அந்த வில்லனுக்கும் ஹீரோவை கொலை பண்ண சொல்லி அனுப்பின அந்த கேங்ஸ்டருக்கும் வந்து மீட்டிங் நடக்குது அதில் ஹீரோவை கொலை பண்ண சொல்லி வில்லன் சொல்கிறான் இவன் வந்து ஒரு கேங்ஸ்டர் தான் இல்லையா அதனால் நானும் ஒத்துக்கிறேன் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லவே ஒரு முப்பது பர்சன்டேஜ் மூணு பண்ணமாக கொடுத்து நீ ஹீரோவை கொண்டுட்டேனா மீதி காசுன்னு நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசி முடிக்கிறான் இப்போ ஹீரோவை பண்ண சொல்லி அண்ண அனுப்பின அந்த ஆள் ஹீரோவை கொல்கிறதுக்காக இருக்கான் ஹீரோவை தேட ஆரம்பித்து மொத முதல்ல ஹீரோவை கொண்டு வந்து வச்ச இடம் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கே போகிறான் இங்கே ஹீரோ அந்த இடத்துல தான் இருக்கான் டிவில நியூஸ் இருக்கப்பல அப்போ ஹீரோ ஒய்ஃப் கூட ஒரு ஆள் இருந்தாலும் நம்ம ஹீரோ கூட போய் அவன் அடித்தான் இல்லையா அவன் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொன்று அவளோட பாகங்களை வேற வேற இடத்துல போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போடுறாங்க உடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஐயோ நம்ம தான் போயிட்டா போலயே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி எனக்கு ஏங்கே இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கா இவங்க தாங்க என் ஒய்ஃபு இந்த மாதிரி அவங்க கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க சொல்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல உடனே வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான் இவன் இப்படிக்கா போக இந்த பக்கம் ஹீரோவை கொலை பண்ண சொல்லி அனுப்புனா அந்த கேங்ஸ்டர் ஹீரோவை போட்டு தடுறதுக்காக வந்துகிட்டுருக்கான் வந்து செக் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை அப்போ தான் ஒரு ரூமுக்குள்ளே இவனோட ஆள் கட்டி வச்சுருக்கத இந்த கேங்ஸ்டர் பார்த்துறான் பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து என்னை அடித்து போட்டு இந்த மாதிரி எங்கே போ என்ன பண்ணுறான் என்ன இது இன்ஃபர்மேஷன் கேட்டான் அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் அவன் வந்து ஒரு போட்டில் இங்கேருந்து தப்பிச்சு போகிறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து இந்த கிட்டே சொல்லிடுறான் கேங்ஸ்டர் நேராக அந்த ஹார்பருக்கு போகிறான் அந்த ஹார்பர்லேருந்து தான் அந்த கப்பல் கிளம்ப போகுது நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது புரியல சரி ரைட்டு விடு நம்ம வந்து நம்ம ஊருக்கே போயிடலாம் அந்த ஒய்ஃபும் சேர்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்பருக்கு போகிறான் அங்கே போய் பார்த்தா அந்த ஒரு கண்டெய்னரில் ரெண்டு பேர் வந்து காசு வாங்கிட்டு நம்ம ஹீரோவை ஏற்றுறாங்க கண்டெய்னருக்குள்ளே இந்த கண்டெய்னர் வந்து ஜப்பானுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஹீரோ இருங்க இருங்க நான் ஜப்பானுக்குள்ளே போகல நான் வந்து இது எங்கள் ஊருக்கு போணுங்க யாம்பியானுக்கு போனங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவனுங்க வற்புறுத்தி ஹீரோவை உள்ள தலை பார்க்குறாங்க உடனே ஹீரோ அவனுங்களெலாம் அடிச்சு போட்டு அந்த ஹார் போட்டு வெளியே ஓடி வரான் வெளியில் நம்ம ஹீரோவை கொலை பண்ண சொல்லி அனுப்புனா அந்த கேங்ஸ்டர் இருக்கான் அவன் ஹீரோவை பார்த்துக்கிட்டே இங்கே தானே இருக்கான் வாங்கினான் வாங்கினேன் அவனை போட்டு தரலாம் வாங்கினான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கூப்பிட்டு உள்ளே வர ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது பயங்கரமான ஒரு சேசிங் சீன்லாம் நடக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஹீரோ அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிட்றான் இப்போ படத்தோட கடைசி பாட் தி எல்ஓசி ஒரு ஊரோட ஹார்பரில் இவ்வளோ பெரிய சண்டை நடந்துருக்குன்னா அப்போ அந்த ஊரில் போலீஸ் சும்மா விடுவாங்களா அங்கே அடிபட்டு கிடக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ அந்த ஆளுங்கள்லாம் வந்து வில்லனை பற்றியும் ஹீரோவை கொலை சொல்லி அனுப்புனா அந்த கேங்ஸ்டர் பற்றியும் சொல்கிறாங்க இப்போ போலீஸ் அந்த ஆள் ஏன் இங்கே வந்து கொலை பண்ண ஆரம்பிக்கிறான் என்ன அந்த கேஸ் ரொம்ப வளவளன்னு போயிட்டே இருக்கே சரி இப்போ அந்த கேங்ஸ்டர் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல மாதிரி இப்போ நமக்கு அந்த கேங்ஸ்டர் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இவ்வளோ பெரிய அடிதடி நடந்திருக்கு எல்லாருக்கும் கையில் காலெலாம் கட்டு கட்டி எடுக்க வந்திருக்காங்க ஆனால் உட்காந்து நல்லா கறி சோறு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சே நம்ம வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே ஒரு பெரிய ஆர்பலை இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு லூஸ் மாதிரி பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு வில்லனுக்கு ஃபோன் பண்ணி தான் இருக்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாப்பில் இங்கே ஹீரோ தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அனுப்பி அந்த இறந்து போன பொண்ணோட உடல் பாகங்கள் வந்து தன்னோடய ஒய்ஃப் மாதிரி இருக்கா அதோடய மூஞ்சி இருந்தால் தன்னோடய ஒய்ஃப் மூஞ்சி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறான் அப்போ அந்த ஆளும் போய் பார்த்துட்டு இறந்து கிடக்கிறது உன் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சே நம்ம எதுக்கு இதுக்கப்புறம் இங்கே இருக்கணும் தான் ஒய்ஃபும் போயிட்டா நாமளும் இங்கே மாட்டிக்கிறோமே சரிப்பா இதுக்கப்புறம் நான் உனக்கு காசு தரேன் எவ்வளோ காசு வந்தாலும் தரேன் நீ வந்து ஆக வேண்டியதை பாரு அப்படின்னு சொல்கிறான் இந்த பக்கம் வில்லனோட ஆட்கள் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவாக பண்ண சொல்லி அனுப்புன அந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் எல்லாத்தையும் அடித்து கொள்றாங்க கொடூரமாக எப்படியோ இந்த கேங்ஸ்டர் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்து செத்து கிடைக்கிற எல்லாத்தையும் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறான் டே வில்லன் என்கிட்டேயும் உன் வேலையை கட்டுற இருடா நான் உன்னை வந்து வரேன் நான் உன்னோட பெரிய வில்லன்டான்னு சொல்லிட்டு நம்ம அந்த வில்லனை தேடி இந்த கேங்ஸ்டர் வந்து போக ஆரம்பிக்கிறான் இந்த விஷயம் வில எனக்கு தெரிய வருது எப்படின்னா நீங்கள் அவனை தப்பிக்க விடலான்னு சொல்லிட்டு செமகண்ட் வராரு இது ஒரு பக்கம் இருக்கேன் இங்கே நம்ம ஹீரோ சோக கடலில் இருக்கார் நம்ம ஒய்ஃபும் செத்து போயிட்டா நானும் போலீஸ் கிட்ட மாட்டி சாக போகிறேன் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கப்போ சரி எல்லாம் போகுது ஆனால் அந்த கொலையை நான் பண்ணல ஆனால் கொண்ட கொண்டது யாரும் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு அந்த கொலை செய்யப்பட்ட ஆளோடய ஒய்ஃப் கிட்ட பேசுறார் இந்த மாதிரிங்க நான் உங்கள் ஹஸ்பண்டை கொலை கொண்டது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அந்த டிரைவர் தான் கால் செட் பண்ணி கொலை பண்ணால் அவனும் ஒரு கூலியால் தான் தெரியுது ஆனால் இதோட வேர் யார் உங்கள் ஹஸ்பண்டை ஒன்றியாலுமே கொலை பண்ண பார்த்தது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி நான் அவங்களை கொள்ளுவேன் இதுதான் அவங்களுக்கு செய்கிற கைமாறு அப்படின்னு சொல்லிட்டு சபதம்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான் போயிட்டு இந்த டிரைவரோட சம்மந்தப்பட்ட ஆளுங்க எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணி அதில் ஒரு ஆரை பிடிச்சி அடி அடி அடித்து இந்த டிரைவர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த டிரைவர் டிரைவரே கிடையாது அவன் ஒரு கராத்தே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அவன் வீட்டில் பணம் மொபைல்லாம் இருக்குது அதை பார்த்துட்டு இவனை யாரும் செட் பண்ணி தான் இந்த கொலையை வந்து பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தெரிஞ்சுக்கிறான் இந்த பக்கம் வில்லனோட ஆளுங்க இந்த ஹீரோவை கொலை பண்ண சொல்லி அனுப்புனா யார் யார் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க வந்து பார்த்தா ஒரு ஆளை வந்து அடிச்சு முட்டிலாம் போட வச்சு ரத்த காயத்தோட உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க வீன் போயிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அந்த ஆள் வந்து இந்த மாதிரிங்க ஒரு பேங்க் மேனேஜர் தான் வந்து என் கிட்ட வந்து சொன்னார் நான் இந்த மாதிரி வந்து ஒருத்தனை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அதை பற்றி யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் ஆனால் என்னோடய வைஃப் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து யாபியா நாட்டில் இருக்க ஒரு கேங்ஸ்டர் தெரியும் சொன்னால் ஸோ எங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுத்து அந்த ஆள் வந்து பண்ண சொன்னால் நிறைய காசு தரேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடந்ததுலாம் தெரியாது ஆனால் அந்த யாபிஆர் நாட்டில் இருக்க கேங்ஸ்டரை வந்து அனுப்பி வச்சாரு தான் உங்கள் ஃப்ரெண்ட் பார்ட்னரை கொன்னதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஐயோ நமக்கு இது தெரியாமல் போச்சு நம்ம வந்து அந்த கேங்ஸ்டர் தான் இவனை கொலை பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோமே ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கானா உடனே என்னோடய அசிஸ்டண்டுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்கிறான் இங்கே வில்லனோட ஆளுங்க வந்து அந்த அசிஸ்டண்டுக்கு ஃபோன் பண்ணும்போது பக்கத்தில் நம்ம ஹீரோ இருக்கார் ஹீரோ அந்த அசிஸ்டண்ட்டை பிடிச்சி அடி அடி நடித்து என்ன நடந்தது உண்மையை சொல்லி யார் உன்னை கொலை அந்த ஆளை கொலை பண்ண சொல்லி அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ அவன் வந்து உண்மையை சொல்கிறான் வில்லன் தான் அந்த டிரைவரை செட் பண்ணி அந்த ஆளை கொலை பண்ண சொல்லி அனுப்புனது அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு ஓ வில்லன் தான் அவன் பார்ட்னர் அவனே போட்டு தள்ளானா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வில்லனை பார்க்க கிளம்புறாரு அப்போ ரெண்டு பேர் வந்து வில் ஹீரோ போகிற காரை இடிச்சிடுறாங்க அதால ஹீரோ மயங்கிறாரு உடனே ஹீரோவை தூக்கி அவங்க கார் டீக்கியில் போட்டுட்டு அந்த ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஹீரோ மயக்கத்துலேருந்து முழிக்கிறாரு அப்போ அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க டேய் இந்த மாதிரிடா நம்ம வந்து அவனை கத்தியால் குத்தி கொலை பண்ணிடலாம்டா இல்லைனா அவனை புதச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தன் இல்லை எனக்கு வந்து பயமாக இருக்குது நீ பயமாக இருந்தால் கண்ணை முடிட்டு நீ குத்துற நம்ம பார்த்துலாம் சொன்னோன்னே ஹீரோ அந்த கார் டீக்கியிலேருந்து ஒரு கத்தி எடுத்து ரெடியாக வச்சுக்கிறாரு அவங்க கார் டிக்கே தந்தானே ஹீரோவும் குத்துறாரு அவங்களும் குத்திடுறாங்க இந்த பக்கம் வந்து அந்த கேங்ஸ்டர் இருக்கான் இல்லையா அடிபட்ட கேங்ஸ்டர் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து வில்லன் இடத்துக்கு வரான் வந்து உள்ளே போய்ட்டு வில்லன் கேங்கங்களுக்கு எல்லாரையும் அடிச்சு போட்டுறான் அப்போ வந்து வில்லன் சொல்றான் எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சொன்னா அப்படின்னு ஓ நீ என்னையே ஏமாற்றி என்னையே கொல்லலாம் நீ பிளான் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த வில்லனை வாயில வெட்டி வாடா கூடன்னு சொல்லிட்டு வெளியே இழுத்துட்டு வரான் இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து கத்தியில் குத்து வாங்கிட்டார் அவர் ஒருத்தவனை கொண்டுட்டாரு அவன் இன்னொருத்தவங்க கிட்டேருந்து கத்தி குத்து வாங்கிட்டார் என்னை யார் கொலை பண்ண அனுப்புனது சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரில் ஒருத்தங்கிட்ட கேட்டுட்டுருக்காரு அவன் எனக்கு யாரெல்லாம் தெரியாதுங்க நான் அவங்கள விட் இப்படியே விட்டுறேன் வேணா செத்து கெடுக்கிறேன் அவனோட ஒரு ப்ராஃபிட்டையும் நான் அவங்ககிட்ட கொடுத்துறேன் அவனோட ஒரு பாகத்தையும் நான் கொடுத்துறேன் என்னை மட்டும் உயிரோடு விட்டுடுறேங்க அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ என்னை கொலை பண்ண சொல்லி அனுப்புனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பேங்க் மேனேஜர் தாங்க உங்களை கொலை பண்ணி சொல்ல அனுப்புனான் என்னை விட்டுருங்கன்னு பேசிக்கிட்டே பின்னாடி போய் அவன் கீழே வந்து செத்துறான் ஹீரோக்கு உள்ள போய் இருக்க கார்டு எது பார்த்தா அந்த பேங்க் மேனேஜரோட பேர் இருக்குது சரி நம்ம முதல்ல வில்லனை போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வில்லனை பார்க்க வந்துட்டுருக்காரு இந்த பக்கம் வில்லனுக்கும் அந்த கேங்ஸ்டருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது அதில் கேங்ஸ்டர் வந்து வில்லனை பிடிச்சி அடி அடி நடிச்சிடறான் வில்லனும் பிடிச்சி அடி அடி நடிச்சிட்றான் ஆனால் அதில் வில்லனை வந்து சோயனால் வந்து சாகர நிலைமைக்கு போயிடறான் இங்கே கேங்ஸ்டர் வந்து கார் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து போக பார்க்குறாரு கொஞ்சம் தூரம் போனோன்னே அவரும் செத்துடுறாரு இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரான் வந்து என்னடா குறுக்கில் காரில் இவனோ செத்து கிடக்குறானே போய் பார்த்தா அதுதான் ஹீரோவை கொலை பண்ண சொல்லி அனுப்புனேன் அந்த கேங்ஸ்டர் ஈவனிங் செத்துட்டியான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்க்குறான் வில்லன் கீழே கிடக்கிறான் ஓ நீ தான் வந்து உன்னோட பார்ட்னரியே கொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் அப்போ வந்து ஏதோ முண இருக்கான் என்ன இவன் முணு முணுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் காது வச்சு கேட்டால் தான் தெரியுது அவன் வந்து என் வீட்லேயே வச்சு என் மனைவியை பண்ணிட்டான் என் மனைவியை கெடுத்துட்டான் அப்படின்ற புலம்பிக்கிட்டு அவனும் செத்துடுறான் இப்போ தான் ஹீரோவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது ஹீரோவுக்கு பிளட் லாஸு பயங்கரமாக போயிட்டுருக்கு இப்போ எல்லா முடிச்சியும் படத்துலேருந்து அவழ ஆரம்பிக்குது கடைசியாக ஒன்றே ஒன்று தான் நம்மளை எதுக்கு அந்த பேங்க் மேனேஜர் கொல்ல அனுப்பினான் அப்படின்றது தெரிஞ்சதுக்காக ஹீரோ வந்து அடுத்த நாள் கிளம்புறாரு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹீரோயினை வந்து எரிச்சாங்க இல்லையா ஒருத்தர் வந்து போய் பார்த்தார் இல்லையா அவங்க வந்து ஹீரோயினோட சாம்பளை வாங்கிக்கிறாரு ஒரு காசு கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் வந்து என் என் பொண்டாட்டியோட சாம்பல் கூட எனக்கு கிடச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்டேருந்து வந்து காசு கொடுத்துட்டு அந்த சாம்பலை வாங்கிட்டு சரி நம்ம போகிறதுக்கு நம்ம ஊர் கிளம்பி போயிடலாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த பேங்க் மேனேஜரை கொண்டுட்டு போயிடலாம் எதுக்கு நான் அட்லீஸ்ட் நான் எதுக்கு என்ன நம்மளை கொலை அது தெரிஞ்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கு போய்ட்டு அந்த பேங்க் மேனேஜர் வர்றதுக்காக காத்துட்ருக்காங்க அந்த பேங்க் மேனேஜரும் வரான் ஹீரோவில் பார்க்குறாரு அந்த பேங்க் மேனேஜர் எதிராக ஒரு லேடியாக உட்காந்துருக்காங்க அது யாருன்னு பார்த்தா செத்து அந்த ஆளோட ஒய்ஃப் தான் ஹீரோவுக்கு இதை பார்த்தோன்னே ஒன்று தெளிவாக புரிஞ்சிருது உடனே ஹீரோ அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு நேராக போயிட்டு கடற்கரையில் இருக்க ஒரு தாத்தாவை கத்தியை காமிச்சு மிரட்டி என்னை எங்கள் ஊரில் கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த தாத்தாவும் ஹீரோவை போட்டில் ஏற்றிட்டு போகிறாரு ஹீரோ தன்னோடய ஒய்ஃப் பற்றியும் தன்னோட குழந்தைய பற்றியும் மலரும் நினைவுகளோட ரத்தம் அதிகமாக போகி அந்த இடத்துல இறந்துடுறாரு தாத்தா ஹீரோவோட பாடியை தூக்கி இதில் போட்டுட்டு இருக்க காசு எடுத்துகிட்டு தாத்தா மறுபடியும் திரும்பி தன்னோடய ஊருக்கு போயிடுறாரு இதோட படம் முடியுது ஆனால் கடைசியில் ஒரு சீன் காட்டுறாங்க என்னென்னா ஹீரோயின் தன்னோடய ஊருக்கு திரும்பி வராங்க ஹீரோயின் சாகலை அந்த ஆள் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு ஹீரோயின் செத்துட்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு பாடியை ஹீரோயின் பாடின்னு சொல்லியிருக்கான் ஹீரோயின் உண்மையாலுமே சாகலை யார் கூடயும் போகலை ஹீரோவோட ஒய்ஃபாக தான் அவங்க வந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க அவங்களால வந்து காண்டாக்ட் பண்ண முடியல அவ்வளோதானே தவிர மறுபடியும் அவங்க தன்னோட ஊருக்கு திரும்பி வராங்க இது மாதிரி ஒரு சோகமான எண்டிங்காக இந்த படத்தை முடிக்கிறாங்க சரி இந்த படத்தில் அப்படி என்ன நடந்தது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெண்டு பேர் இருக்காங்க இந்த வில்லனும் வில்லனோட ஃப்ரெண்டு அவன் வந்து அவனோட பார்ட்னர் வில்லனோட ஃப்ரெண்டு வந்து வில்லனோட ஒய்ஃப் வந்து கண் பக்கம் எடுத்துக்கிறாரு அந்த வீட்டில் வச்சு கெடுத்துடுறாரு அவங்கள வந்து வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கீப் மாதிரி இது வந்து வில்லனுக்கு தெரிய வருது தெரிய வந்தோடனே நீ எப்படியும் என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அதுவும் ஏன் வீட்டில் வச்சே அப்படின்னு சொல்லிட்டு வில் அந்த ஆளை கொல்லுறதுக்கு வில்லன் வந்து ஒரு கார் டிரைவரை செட் பண்ணுறான் இந்த விஷயம் வந்து அந்த ஆளோட ஒய்ஃபுக்கே தெரிய வருது என் புருஷன் வந்து எனக்கே துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னோட தனக்கு வந்து அவங்க வந்து அடிக்கடி பேங்க்கு போயிட்டு ஒரு ஆள் தன்னோட பேங்க் மேனேஜர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க அதால் பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறாரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஒரு ஆளுக்கிட்ட போய் அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்க ஆள்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொன்னானே அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஆளோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி எனக்கு யாபியான் நாட்டில் இருக்க ஒரு கேங்ஸ்டராக தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாங்க அந்த ஆள் வந்து ஹீரோவை அனுப்பி வைக்கிறான் ஆக மொத்தம் ரெண்டு கேங் வந்து அந்த ஆளை பண்ண வந்திருக்காங்க அதில் ஹீரோ வந்து செத்துப்போன ஆளோட ஒய்ஃப் செட் பண்ண ஆள் அந்த கார் டிரைவர் வந்து வில்லன் செட் பண்ண ஆள் ஆக மொத்தம் அவன் பண்ண தப்புக்கு அவன் வந்து தண்டனை அனுபவிச்சிட்டான் இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் கதைக்கு உருவம் ஹீரோயின் செத்த மாதிரி தான் எல்லாருமே காமிச்சிருப்பாங்க அந்த ஆளும் ஹீரோயின் அடித்து இதுப்பார் அந்த மாதிரி தான் ஹீரோவும் திங்க் பண்ணிருப்பார் பட் இங்கே என்ன நடந்துருக்குன்னா ஹீரோ போயிட்டு அந்த ஃபிஷ் டேங்க் வச்சுருக்க ஆளை போய் விசாரித்து அடிக்கும்போது அவன் அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கான் ஹீரோ போயிட்டு விசாரிக்கும் போது இந்த வீடு தான் சொல்லிட்டு அவன் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை கொலை பண்ணான் இல்லையா அந்த அந்த அட்ரஸை கொடுத்துருவான் அது வந்து ஹீரோயின் இருக்க அட்ரஸ் கிடையாது ஹீரோ போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போது சரி ஏதாவது ஒரு டவுட் வந்தால் போலீஸ் வந்து ஹீரோவை தான் பிடிப்பாங்க நாம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆள் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பான் ஹீரோ அந்த வீட்டுக்கு போகிறாரு ஏதோ ஒரு குழந்தை ஃபோட்டோவை பார்த்துட்டு அது தான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு நினச்சிட்டு வெளியே வராரு அவன் வந்து வேற ஒருத்தர் லேடியாக தான் கொண்டு போட்டிருக்கான் ஆனால் அந்த ஹீரோ வந்து இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வச்சு பார்க்கும்போது நம்ம ஒய்ஃப் தான் இறந்துருக்காங்களோ அப்படின்னு நினச்சி வேறு ஒரு ஆளை செட் பண்ணி போய் அந்த ஃபோட்டோவை கொடுத்து இது என் ஒய்ஃப் தானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு போய் பார்த்துட்டு இவன் வந்து இல்லைன்னு சொன்னால் நம்மளால் வந்து காசு அடிக்க முடியாது நாம் வந்து அவங்கிட்ட காசு கரெக்ட் பண்ணலாம் மூவாயிரம் எரிக்கிறதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு க கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே ஆமாம் ஒய்ஃப் தான் இது செ எரிக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு மூவாயிரம் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த காசை வாங்கிட்டு ஏதோ ஒரு டெட் பாடியோட சாம்பல் எடுத்து வந்து நம்ம ஹீரோக்கிட்ட கொடுத்துட்றான் இந்த மாதிரி இருக்க ஆளுங்க எல்லாத்தையும் நம்பி நம்பி தான் ஹீரோ இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு தன்னோடய ஒய்ஃப் வந்து இன்னும் சாகலை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியாமலே ஹீரோ செத்து போயிட்றாரு தன்னோட ஒய்ஃப் வந்து நேர்மையாக தான் இருந்தாங்கன்ற இன்ஃபர்மேஷன் தெரியாமலே ஹீரோ செத்து போயிடிறாரு ஆனால் கடைசி வரைக்கும் ஹீரோ நம்புறாரு நம்பியிருக்காரு கடைசி நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல இது ஒரு சோகமான எண்டிங்கில் தான் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எல்லாம் வந்து ஒரு மூவி வந்து கேட்டிருந்தீங்க அது வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக மறக்காமல் போடுறேன் ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்